உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோட ஏப்ரல் மாத ராசி பலனியும் தமிழ் புத்தாண்டு ராசி பலனியும் ஒன்றா இணைந்து உங்களோட டீட்டெயிலாக நான் ஷேர் பண்ணுறேன். அதிசார குரு பெயர்ச்சி. குரு வந்து ஒரு அட்வான்ஸ் டிரான்சிட் எடுத்திருக்கு. அந்த டிரான்சிட்டோடைய எஃபெக்ட்ஸ் என்ன, இந்த மாதத்தோட அது என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்த போதும், டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். துலாம் ராசி, ஏப்ரல் மாத ராசி பலன் துலாம். இப்போ துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் பலன்கள்லாம் எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குது, எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்குன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல உங்கள் ராசிநாதன் சுக்கரன் வந்து ஆட்சி பெற்று எட்டாம் இடத்துல இருக்கு. இப்போ எட்டில் சுக்கரன் இருக்கிறது என்ன, பலமா இல்லை வந்து வீக்னஸா இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவா அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். எட்டில் சுக்கரன் இருக்கிறது, ஆட்சியோடு இருக்கிறது சுக்கரன் நல்லதானா இருந்தாலும் கூட, உங்கள் ராசிநாதன் எட்டாம் இடத்துல மறையும் பொழுது இந்த மறையும் சுக்கரனுக்கு பலம் கொஞ்சம் குறைஞ்சிடும். சுக்கரனுடைய பார்வை இன்கம் ஹவுஸில் விழுது. ஸோ பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண ரொம்ப டஃப் சேலஞ்சஸ். சூரியன் வந்து 14th of April எக்ஸால்ட்டடு, உச்சமடையும். இப்போ உச்சமடைகிற சூரியனுக்கு ஏதாவது கெயின் இருக்கா? உங்களுக்கு வந்து லார்ட் ஆஃப் 11 உச்சம், பாதகாதிபதியாகவும் வர்றார், அவரே உங்களுக்கு வந்து லாபாதிபதியாகவும் இருக்கார். இந்த லாபாதிபதி பாதகாதிபதி உச்சம் பெறக்கூடிய இந்த 14th of April இருந்து இது உங்களுக்கு லாபமாக நிறைய கொடுக்கும், பாதகமாகவும் சேர்த்தே நிறைய பலனை பண்ணும். சில சமயத்தில் ஓவராக பணம் வந்தால் கூட தொல்லையாக இருக்கும் அந்த மாதிரி. இப்போ நான்காம் இடத்துல இந்த துலாமை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் சனி குரு, இந்த குரு வந்து அதிசார டிரான்சிட், அட்வான்ஸ் டிரான்சிட். இந்த குரு எந்த வகையிலையும் துலாமுக்கு வந்து ஃபேவர் கிடையாது. சனி நான்காம் இடத்துல கிட்டத்தட்ட நான்கு கூடியவன் நான்காம் இடத்துல, அது அர்த்தாஷ்டம சனியாகவும் எடுத்துக்கலாம், செவ்வாயும் அங்கே இணையுது. வெஹிக்கிள்ஸில் கண்டிப்பாக வந்து மாற்றங்கள் செய்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும். வாகனத்தை மாற்றிடலாம், இந்த வண்டி சரியில்லை பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்குது, வீடு சரியில்லை ரிப்பேர் பண்ணலாம், ரினிவேஷன் பண்ணலாம், வீடை மாற்றலாம், வீடு ராசி இல்லை, இந்த மாதிரி வீடு வாகனம் உங்களுடைய சுகம் உங்களுடைய சந்தோஷம் இது சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். அப்புறம் இந்த 4th house அப்படிங்கிறது உங்கள் மதர் ரிலேஷன்ஷிப்பை டார்கெட் வைக்கும். ஸோ உங்கள் மதரல் ஹெல்த், நீங்கள் ஆண் பெண் யாராக இருந்தாலும் உங்களுடைய தாயுடைய ஆரோக்கியம் இல்லை அவங்களுடைய உறவு, அவங்களோட இருக்கக்கூடிய இணக்கமான முடிவு, இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. நான்கில் சனியும் செவ்வாயும் இருந்தால் மருத்துவ உதவி தேவைப்படுன்றது ஒரு விதியாகவும் அமையும். குரு வேற நான்காம் இடத்துல வர்றது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது துலாமை பொறுத்த வரைக்கும். இது கரியரில் ஏதாவது ஒரு பெரிய சேஞ்சஸ் கொடுக்குமா? உங்களுக்கு லார்ட் ஆஃப் 10 அப்படின்னா சந்திரன், எப்படி பார்த்தாலும் இந்த மாதம் முழுக்க எல்லா ராசிகளையும் சந்திரன் வந்து கடந்து வருவார். இந்த மூன்று கோள்கள் குறிப்பாக வந்து குரு செவ்வாய் சனி, இந்த மூன்று கோள்களும் பத்தாம் இடத்துல பார்வையை பதிக்கும். இதில் ஏதாவது கரியரை வந்து கிளிக் பண்ணி கொடுக்குமா, ஒரு சேஞ்ச் பண்ணி கொடுக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். செவ்வாய் தசை நடக்குது இல்லை சனி நடக்குது இல்லை குரு தசை நடந்ததுன்னா அவர்களுக்கு மட்டும் உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த மாதிரி தசைகள் நடந்து உங்கள் லக்னம் ஒருவேளை துலாமாக இருந்தால் இது அக்யூரேட்டாக மேட்ச் ஆகிடும், வேறு லக்னமாக இருந்தாலும் ராசிக்கும் அந்த பலனை கொடுக்கும். அவங்களுக்கு இந்த சேஞ்சஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும், வேலை மாற்றம் இல்லை கரியரில் சேஞ்சஸ், விசா, உங்களுடைய ஓவர்சீஸ் இதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த மாதம் முழுக்க சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால இது ஒரு ஹார்ட் சேலஞ்ச் மந்த் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எதையுமே ஃபைட் பண்ணி பார்க்கணும், எதையுமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் நீங்கள் வந்து மோத வேண்டிய சூழ்நிலை வரும். எதுலேயுமே எனர்ஜி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எடுத்துக்கணும். ஹெல்த் சப்போர்ட் வேணும், அதாவது மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த், எமோஷனல் ஹெல்த் மூணுமே உங்களுக்கு வந்து பேலன்ஸாக இருக்க பழகிட்டிங்கன்னா இந்த மாதத்தை நீங்கள் அழகாக சேலஞ்சை ஃபேஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு எது பிரச்சனை கொடுக்குதோ அதுதான் ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்கும். நமக்கு எங்கே அடிபட்டிருக்கோ அங்கே தான் நம்ம மருந்து போடுற மாதிரி, நமக்கு எது வழியாக வந்து பெயின் வருதோ அது வழியாக தான் நம்ம அதை நிவர்த்தியம் பண்ணிக்க முடியும், லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதத்தில் உள்ள கிரக நகர்வுகள் சாதக பாதகமான விஷயங்களை துலாங்கு கொடுத்துட்டே இருக்குது. இது எப்படி தராசு ராசி உங்களுது சமமாக இருக்கணும், தராசு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நியூட்ரலாக அந்த மந்த் போக போகுது. 2 different ஆங்கிளில் மூவ் பண்ணும். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் புதன் நீச்சமடைகிற மாதமாக இருக்குது. ஸோ எந்த ஒரு முடிவெடுத்தாலும் ஒரு முறைக்கு 4 முறை யோசித்து எடுக்க வேண்டியது நல்லது. திருமண பேச்சுக்கள்லாம் இந்த மாதத்தில் பெருசாக கை கொடுக்காது. 7 சூரியன் 8 சுக்கரன். ஸோ திருமண சம்மந்தப்பட்ட முயற்சியில் உள்ளவங்களுக்கெல்லாம் குரு பலனும் கிடையாது, மற்ற பிளானட்டுடைய டிரான்சிட்ஸும் அவ்வளோ ஃபேவராகவும் இல்லை. உள்ள உங்கள் பேர்த் சார்ட்டில் தசாபுக்தி நல்லா இருக்குன்னா கம்பேர் பண்ணிக்கலாம். lifehoroscope.in இந்த சைட் நான் நிறைய பேர் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஹாரோஸ்கோப் வேணும்னு நினைக்கிறீங்களோ முதல்ல அந்த ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்குதா, அதில் உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதானதும் நீங்கள் பாருங்கள். ஸோ என்னுடைய ஒரு சப்ஜெக்ட் என்னென்னா, துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் முக்கிய முடிவுகள் பெருசாக எதையும் எடுக்க முடியாது, இருக்கிற சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சுக்கலாம். மெயினாக வந்து இந்த மாதத்தில் ஹைலைட்டிங்காக என்ன நடக்க போகுது, ட்ராவல் ஓவர்சீஸ்க்கு உள்ள பிளான் உள்ளவங்களுக்கு சான்சஸ் வெரி ஹை,
டூரிசம் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு சான்சஸ் வெரி ஹை. பந்து மித்திரர்கள் உங்களுடைய சொந்தக்காரங்களாக பார்க்கணும், ரிலேஷன்ஸ் எல்லாம் போய் பார்க்கணும், வேறு நாட்டில் இருக்கிறாங்க, இல்லை அங்கேருந்து இங்கே வரணும், நீங்கள் இங்கேருந்து அங்கே போனால் பண்ணலாம், அதுக்கு சான்சஸ் நல்லா இருக்குது. அடுத்தது வீடு சேஞ்ச் பண்ணணும், இல்லை வீடு கட்டணும், இல்லை வீடு வாங்கணும், வெஹிக்கிளை சேஞ்ச் பண்ணணும், இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணணும், கம்ஃபர்ட்ஸை வந்து நம்ம வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் கொடுத்துரும். இதுதான் துலாமுக்கு மெயினாக ஹைலைட்டிங்காக இருக்குது. அடுத்தது வேறு ஏதாவது ஒரு இடம் மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு போராடி அந்த இடம் மாற்றத்தை அடையிற மாதிரி வந்துடும். திருமண பேச்சுகளை கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணிக்கலாம், இஃப் நாட் டுடே டெஃபினெட்லி டுமாரோ. ரொம்ப அதை ரஷ் பண்ணி அதை கெடுத்துக்க வேண்டாம். ஒருவேளை உங்கள் பர்த் சார்ட்டில் சில கோள்கள் நல்லா இருந்தால் பலன்கள் உண்டு. இதில் ராகு கேது தான் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ஹைலைட்டிங்காக இருக்கும். ராகு வந்து 9, கேது வந்து 3, மூன்றாம் இடத்துல உள்ள கேது உங்களுக்கு வந்து அனுகூலமான பலனை கொடுக்கும். அதாவது எதிர்பார்க்காத நபர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கும். திடீர் நண்பர்கள், திடீர் நண்பர்கள்னால் சும்மா போயிட்டே இருக்கிறோம், எதாச்சியாக ஒரு இடத்துல சாப்பிடும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது, இல்லை ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது, அந்த மாதிரி நண்பர்கள் மூலமாக சில ஹெல்ப் கிடைக்கும். அதெல்லாம் இந்த ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள். அறிமுகம் இல்லாதவர்களால் யாருமே தெரியாது, அந்த மாதிரி நபர்கள் மூலமாக திடீர்னு உங்களுக்கு ஒரு ஹெல்ப்போ இல்லை ஒரு சப்போர்ட்டோ இல்லை உங்களுக்கு தேவையான ஒரு பலனுக்குண்டான ஒரு மெசேஜோ கண்டிப்பாக கிடைக்கும். வெல்த் வைஸ், ஃபினான்ஸ் வைஸ் இந்த மாதத்தில் உங்களுக்கு தனாதிபதி உச்சம் பெற்றிருக்கார். 2 இடத்துல சுக்கரன் பார்வையும் இருக்குது. ஸோ வெல்த் வைஸ் நீங்கள் ஒரு ஜாபில் இருக்கிறீங்க, ஒரு பிஸ்னஸில் இருக்கிறீங்க, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் ஆஸ் இட் இஸ். அதிலலாம் உங்களுக்கு எந்த குறைகளும் பெருசாக கிடையாது. ஃபேமிலியில் செகண்ட் ஹவுஸில் எந்த தோஷங்களும் இல்லை, அதுவும் உங்களுக்கு நெகட்டிவாக எதுவும் இல்லை. ஓவரால் ஒரு நியூட்ரலான மந்த் தான் இந்த மந்த் துலாமுக்கு. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான கிரகத்துடைய டிரான்சிட்ஸை பேஸ் பண்ணி உண்டான ஒரு ப்ரிடிக்ஷன். இது வந்து ஓவராலாக நான் பொதுவாக அந்த ராசியை உடையவங்க அனைவருக்கும் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு பலன். இந்த பொது பலனை உங்கள் பேர்த் சார்ட்டோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். அதாவது உங்கள் ஜனனக்கால ஜாதகப்படி உங்களுக்கு கிரக அமைப்புகள்லாம் எப்படி இருக்குது, பிளானட்ஸ்லாம் எப்படி பொசிஷன் இருக்குது, என்ன யோகங்கள் இருக்குது, ப்ளஸ் அதோடு நீங்கள் இந்த டிரான்சிட்ஸ்லாம் எந்தளவுக்கு உங்களுக்கு எஃபெக்ட் கொடுக்கும், தசாபுக்திக்கெல்லாம் நல்லா இருக்கா, மேட்ச் ஆகுதா, யோக தசை நடக்குதா, பாவ தசை நடக்குதா அப்படின்றத நீங்கள் கம்பேர் பண்ணிங்க தான் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். கரியரை பற்றி நிறைய சேஞ்சஸ் சொல்லியிருப்போம், பட் உங்கள் பர்த் சார்ட்டில் ரொம்ப வீக்கான ஒரு பீரியட் நடந்தால் அது மேட்ச் ஆகாது. மேரேஜை பற்றி ரொம்ப நல்ல ஃபேவராக சொல்லியிருக்கோம். இதெல்லாம் தோஷம் இல்லாத மாதம். அதாவது ஏப்ரல் மாதத்தில் ஒரு ராசியை பற்றி சொல்லும்போது தோஷங்களே இல்லாதனால அப்படி சொல்கிறோம். இப்போ ஒருவேளை உங்கள் பர்த் சார்ட்டில் தோஷங்கள் இருக்குது, நெகட்டிவான பிளானட் பீரியட் நடக்குதுன்னா இதெல்லாம் சம்டைம்ஸ் மேட்ச் ஆகாமையும் போகும். அதுதான் உங்கள் பர்த் சார்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறது. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜாக ஷேர் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் கால் பண்ணலாம், இல்லை டைரெக்டாகவும் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து பேசலாம். அடுத்தது lifehoroscope.in இந்த வெப்சைட் மூலிமா நிறைய பேர் தன்னுடைய ஹாரோஸ்கோப் இது வரைக்கும் இல்லாதவங்க ஜென்ரேட் பண்ணி பலன் அடைஞ்சிருக்காங்க. வெளிநாட்டில் வாழ்கிறவங்க, உள்நாட்டில் இருக்கவங்க, அதாவது இந்தியாவில் இருக்கவங்க, வெளி மாநிலங்கள், வெளிநாடுகள், எந்த நாட்டில் இருந்தாலுமே இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு லாங்குவேஜில் இந்த lifehoroscope.in அப்படிங்கிற சைட்டில் உங்களுக்கு வந்து ஹாரோஸ்கோப் நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். உங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து எல்லா காலத்துக்கும் ஒரு PDF ரிப்போர்ட்டாக நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கிறது. ப்ளஸ் இந்த lifehoroscope.in இந்த பிரமிட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், நான் பிரமிட்ஸை பற்றி நிறைய பேசியிருக்கேன். எனர்ஜி, லக் என்ஹான்ஸ் பண்ணுறது, ஃபார்ச்சூன் பிரமிட்ஸ், வாஸ்து பிரமிட்ஸ், வீட்டில் வந்து வாஸ்து சரியில்லை, நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது, நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்களை ரிமூவ் பண்ணுறதுக்கும் பிரமிட்ஸ் ரொம்ப பயன்படும். லக் என்ஹான்சர், உங்களுக்கு ஒரு லக் என்ஹான்ஸ் பண்ணிக்கணும், ஒரு லக்கி கார்டு வேணும், எங்கே போனாலுமே நமக்கு ஒரு ஃபேவராக இருக்கணும் அப்படின்னா அதையும் எனர்ஜைஸ் பண்ணிக்கிறதுக்கு சில பிரமிட்ஸ் டூல்ஸ் இருக்குது. அதுவும் இந்த lifehoroscope.in அப்படிங்கிற சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா அதில் வந்து பிரமிட்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜில், ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற பேஜில் நீங்கள் அதை பயன்படுத்தி வாங்கிக்கொள்ளலாம். ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது மூணாவது விஷயம் என்னென்னா, இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து எல்லா மாதமும் கிட்டத்தட்ட 900,000+ மேலான ஒரு வியூவர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. நிறைய பேருக்கு இது பலனடைஞ்சிருக்கதா சொல்லனால என்னுடைய மனமார்ந்த நன்றி. மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இது பயனுள்ளதாக இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மீண்டும் அனைவருக்கும். ஏப்ரல் மாதம் வாழ்த்துக்கள். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 2020 புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எனக்கு வந்து சனி தசை நடக்குது, புதன் நடக்குது, குரு நடக்குது, தசை நடப்பவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் பலன், ஏன்னா ராசி, லக்னம், சில பேருக்கு வந்து நட்சத்திரப்படி கூட இந்த ஆண்டுடைய பலன் கொடுத்துருக்கோம். இப்போது ஒரு தசை நடந்தால் அந்த ஆண்டு எப்படி இருக்கும், அந்த